பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரியப்பா, நாங்க என்ன செஞ்சாலும் ஏன் எங்களை திட்டுறீங்க? உங்களுக்கு எங்களை பிடிக்கலனா எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருங்க. எங்க அப்பாவை சொல்ல சொல்லுங்க பெரியப்பா, நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடும் பெரியப்பா. தாரா, விடு. இந்த வீட்டில் யார்கிட்டையும் எதையும் கேட்டு எதையும் பேசி நியாயமே கிடைக்காது. உங்கள் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னே தெரியல. சாவருக்கு பிள்ளையாவே வச்சு பார்க்க வேண்டியதுதானே. அம்மா என்னமோ மாத்திரை கொடுக்கணும் சொன்னாளே. ஞானோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை கொடுக்கணும் சொன்னாளே. என்ன மாத்திரைன்னு தெரியலையே. கதிரே, உனக்கு தெரியுமா எந்த மாத்திரைன்னு? தெரியாதம்மா. தெரியாதா? நீ போய் கேட்டு வாடா. ஏமா, அவளே கொடுத்துருப்பாளா? தேவையில்லாத தானே இது. மா, நீ முதல்ல சாப்பாடு கொடு, அப்புறம் மாத்திரை கொடுக்கும்போது கேட்டு கொடுத்துக்கலாம். இல்லப்பா. நீ வெய்மா, கேட்டு கொடுத்துக்கலாம். ஆயிடுச்சுன்னா கேட்டு கொடுத்துக்கலாம்மா. நீ வெய், சாப்பாடு கொடு. கொடுத்துடவா? கதிரே, சாப்பாடு குடுமா. தண்ணி வேணுமா? கதிரே, சூடா கொஞ்சம் காபி குடிப்பா. வேணாம்மா, நெஞ்செல்லாம் எரியுது. கதிரே, மாத்திரை போடுவோம்லப்பா. மாத்திரையா போட்டு போட்டு புண்ணாவதுண்ணே. வேணாண்ணா. அப்படியெல்லாம் சொல்லாதையா. மாத்திரை போட்டதானே காயெல்லாம் சீக்கிரம் ஆறும். வேணா ஜூஸ் போட்டு தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நான் நல்லா ஜூஸ் போடுவேண்ணே, அப்படி போட்டு எடுத்தாரவா? ஏமா, அவங்க போட்டாலே குடிக்க முடியாது, நீ போட்டால் குடிச்சிருவேண்ணா. சும்மா அரை மணிக்கு என்னம்மாம்மா காக்கா கத்திக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளி வர போறாங்களோ. இந்த வீட்டு சோத்தை திங்கிற மனுஷங்கள்ல இருந்து காக்கா வர எல்லாம் சதிகார கூட்டந்தேன். வரட்டு வரட்டு பாப்பா, எதிரியா
வணக்கம் குணசேகரன் சார். வாங்க தம்பி. சார், இது எங்க அண்ணன் ராமசாமி வையப்பன். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்னது I really sorry for what happened to you. I wish you a speedy recovery. தம்பி என்ன சொல்றாரு? சீக்கிரம் குணமாகணும்னு வாழ்த்துக்கள் சொன்னேன் சார். இது கூட வாழ்த்து வந்துருச்சா சார்? இந்த வாழ்த்து எப்பவோ வந்திருக்கும் சார். இதுக்கு சார் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். சரி சரி சரி. பெரிய விட்டு பிள்ளைனா அது தனியா தெரியுது. உட்காருங்க உட்காருங்க தம்பி. உன் தாத்தா மாதிரி நல்ல கம்பீரமா வாட்ட சட்டமா இருக்கீங்க தம்பி. எங்க தாத்தாவை தெரியுமா சார் உங்களுக்கு? என்ன தம்பி இப்படி கேட்டுப்பிட்டியா? உங்க தாத்தாவை தெரியாத ஆள் இருக்க முடியுமா? எனக்கு அவர் நல்லா தெரியும். செவி வழியாவும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேப்பர்களையும் அவர் போட்டோக்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஆள் நல்ல கலைய கம்பீரமா இருப்பாரு. என்னம்மா அப்படி பாக்குற? அன்னைக்கு இந்த தம்பி வந்தார்ல, இவ அண்ணன் தான் அவரு. அப்படியா? பரவாயில்லையே, எல்லா செய்தியும் தெரிஞ்சுட்டு தானே வந்திருக்கிய சார். எங்க அண்ணா அப்படிதான் சார், உட்கார்ந்த இடத்துல இருந்தே உலகத்தை தெரிஞ்சுக்குவார். நேத்துதான் ஊர்ல இருந்து வந்தான். வந்த கையோட உங்களை உடனே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டான். அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊரு? வடக்கு இருந்து வரையலோ? சச்சா, ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போக்காக ஜப்பான் போயிட்டு வர்றாரு. ஓ, ஜப்பானா? அப்ப ஊருன்னு சொல்லாதீங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லுங்க. என்ன சார், ஜப்பான்ல மழை எப்படி? நம்ம ஊர்ல மழையா பெய்யுத? அங்க வெயிலா பனியா? கரிகாலன் ரைட். இந்த கிறுக்கு பயில உங்களுக்கு எப்படி தெரியும்? இவரை மட்டும் இல்ல சார், குணசேகரன் சார்ல ஆரம்பிச்சு உங்க வீட்டுல கேட்ட திறந்து விடுறாருல மூர்த்தி, அவரை வரைக்கும் தெரியும். சாருக்கு வேலையே எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிறதா போல. அப்படி இல்ல கரிகாலன், தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணுவேன். ஒருத்தங்களை பத்தி க்ளோஸா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்கள பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன சார், கரெக்ட் தானே? அதுவும் சரிதான். நமக்குள்ள தம்பி உள்ளுக்குள்ள ரொம்ப நெருங்கிட்டான். என் குடும்பத்தை பத்தி அக்குவ ராணி வர நீங்க தெரிஞ்சுட்டு வந்திருந்தால என் குடும்பத்தை நான் அறிமுகப்படுத்தானே போற. நாங்க நாலு பேர் அண்ணன் தம்பி, அப்புறம் ஒரு தங்கச்சி ஆதிர. ரெண்டு நாளைக்கு முன்னாடி